ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு ஸ்ரீனிவாசன் சமையல். இன்னைக்கு ஸ்ரீனிவாசன் சமையலில் ராகி முத்தை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இந்த கோடை காலத்திற்கு ஏற்ற ஒரு இதமான உணவு தான் இந்த ராகி முத்தை அப்படிங்கிறது. இது வந்து பாரம்பரியமாக எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா வந்து ராகியில் செய்யக்கூடிய ஒரு உணவு. ரொம்ப ரொம்ப நல்லது உடம்புக்கு. எஸ்பெஷலி வந்து இந்த மாதிரியான வெயில் காலங்களில் வந்து ராகி முத்தை நீங்கள் செஞ்சு பாருங்கள், அவ்வளோ குளிர்ச்சியாக இருக்கும் உடம்பு. இதுக்கு நான் வந்து இன்னைக்கு அரை கப் அளவுக்கு வந்து அரிசி எடுத்துருக்கிறேன். அதாவது இது 100 கிராம் அளவு இருக்கும். நீங்கள் சாப்பாட்டுக்கு பயன்படுத்துகிற அரிசி எடுத்துக்கோங்க, அதாவது ஒரு பொன்னி அரிசியாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த அரிசியை வந்து இப்போ நல்லா கழுவி சுத்தம் பண்ணிட்டு ஒரு 15 நிமிஷம் வரைக்கும் நல்லா ஊற வச்சிடணும். இப்போ நான் உலைக்கு வந்து தண்ணி வச்சிருக்கிறேன். இந்த அளவுக்கு தண்ணி வச்சுக்கோங்க ஒரு பேனில். நம்ம இப்போ சாதம் வந்து செய்ய போகிறோம். சாதத்தை வந்து நான் குக்கரில் வைக்கல, இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் தான் வைக்க போகிறேன். பாருங்க, தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ வந்து சாதத்துக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. நான் ஏன் குக்கரில் வைக்கல அப்படின்னா, இந்த ராகி முத்தை பண்ணுறதுக்கு வந்து சாதத்தினுடைய கஞ்சி தேவைப்படும், சாதம் கூட. அதனால தான் வந்து நான் குக்கரில் வைக்காமல் பாத்திரத்தில் வைக்கிறேன். இப்போ பாருங்கள், நல்லா தண்ணி கொதிச்சிருச்சு. அரிசியை வந்து நான் சேர்த்துட்றேன். உப்பு நம்ம ஏற்கனவே போட்டாச்சு. இப்போ சாதம் வந்து நல்லா வேகட்டும், மூடி வச்சுருங்க. இப்போ இந்த ராகி முத்தை பார்த்தீங்கன்னா வெயில் காலங்களுக்கு ஏற்ற ஒரு அருமையான உணவு. இது நம்ம மோர் கூட, மட்டன் கூட, சிக்கன் கூட வந்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ பாருங்கள், சாதம் நல்லா வந்து வெந்துருச்சு. இந்த மாதிரி தண்ணி வந்து கொஞ்சம் இருக்கணும் சாதத்து கூட. நம்ம இதில் தான் ராகியை போட்டு கிளறணும். இப்போ பாருங்கள், நான் ஒரு சாதத்தை எடுத்து காமிக்கிறேன். பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. தண்ணி வந்து கொஞ்சம் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இது வந்து பாத்திரத்தில் செஞ்சால் தான் வந்து நல்லாயிருக்கும் ராகி முத்தை. இப்போ இந்த அளவு தண்ணி இதில் இருக்கட்டும். இப்போ நம்ம அரை கப் அளவு அரிசிக்கு வந்து 1 கப் அளவுக்கு ராகி மாவு நம்ம சேர்த்துக்கிடணும். அதில் வந்து 1/4 கப் ராகி மாவை வந்து முதல்ல இப்போ சேர்த்துருங்க. 1/4 கப்பை வந்து எடுத்து வச்சுருங்க. இப்போ இது வந்து 1/4 கப் அளவு ராகி மாவு. இந்த ராகி மாவை வந்து நம்ம இப்போ இந்த சாதத்து கூட வந்து கலந்துடணும். சாதத்து கூட கலந்துட்டு உடனே கைவிடாமல் இந்த மாதிரியான ஒரு மரக்கரண்டியை வச்சு நல்லா கிளற ஆரம்பிச்சுருங்க. பொதுவாக வந்து களி, கஞ்சி, கூழு இந்த மாதிரிலாம் செய்கிறதுக்கு வந்து மரக்கரண்டி பயன்படுத்துங்க. அப்போ தான் நம்ம ரொம்ப நேரம் கிளறப்ப வந்து நமக்கு கை வலிக்காமல் இருக்கும். பாருங்கள், சாதத்து கூட நல்லா இந்த ராகி மாவை வந்து நம்ம கலந்துடணும். இது வந்து கவலைப்பட வேண்டாம், அந்த சூட்லேயே வந்து நல்லா வெந்துடும் மாவு. இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு வந்து கட்டியாக இருக்குது. நம்ம தேவைப்பட்டுச்சுன்னா இந்த மாதிரி இடையில வந்து கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிடலாம். திருப்பி இன்னி கொஞ்சம் நல்லா வேகிறதுக்காக சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா வந்து கலந்து விடுங்க. நல்லா கிளறிக்கிட்டே இருங்க. ஸ்டவ்வை வந்து ரொம்ப சிம்மில் வச்சுக்கோங்க, இல்லாட்டி அடி பிடிச்சிரும். இப்போ இந்த மாதிரி நம்ம கிளறிக்கிட்டே இருக்க இருக்க நல்லா வெந்துடும் மாவு. இப்போ நம்ம எடுத்து வச்சிருந்த இன்னி 1/4 கப் அளவு மாவை வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வந்து அதையும் கிளறிடுங்க. அதாவது 1/2 கப் அளவு அரிசிக்கு வந்து 1 கப் அளவுக்கு மாவு இருக்கணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், நான் இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கிறேன். இந்த சூட்லேயே வந்து நல்லா வந்து ராகி வேக ஆரம்பிச்சிடும். இப்போ தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. ஏற்கனவே நம்ம சாதத்துக்கு உப்பு சேர்த்துருக்கோம், அதனால் பார்த்து கவனமாக சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு பழையபடியும் வந்து இதை நல்லா வந்து கலந்து விட்டுருங்க. நல்லா வந்து மசிச்சு கலந்துக்கிடணும். இன்னி கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்து சேர்த்து இந்த மாதிரி நம்ம கலர்றப்ப வந்து நல்லா வெந்துடும் அரிசி கூட, சாதத்து கூட ராகி மாவு. பழையபடியும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு ஸ்டவ்வை நல்லா சிம்மில் வச்சுட்டு இப்போ மூடி வச்சுருங்க. மேலே வந்து லேசாக தண்ணி இருக்கணும். ஊற்றிட்டு இந்த மாதிரி மூடி வச்சுருங்க. இது ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் இருக்கணும். மறந்துடாதீங்க, ஸ்டவ்வை வந்து சிம்மில் தான் வச்சுருக்கணும். இப்போ பாருங்கள், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு ராகி முத்தை. இதை வந்து பழையபடியும் வந்து நல்லா ஒரு தடவை இந்த மாதிரி கலந்து விட்டுருங்க. இப்போ ஒரு மேஷர் வச்சு நல்லா மேஷ் பண்ணி விட்டுருங்க ஒரு 2-3 நிமிஷத்துக்கு. நான் ஏன் இதை செய்கிறேன் அப்படின்னா, நம்மளால் ரொம்ப நேரம் அந்த கரண்டி வச்சு கலந்து விட்டுட்டே இருக்க முடியாது. அதனால் இந்த மாதிரி பண்ணுறப்ப வந்து நல்லா வந்து வெந்து நல்லா கிடைக்கும் குழைவா. இப்போ இதை வந்து நம்ம உருண்டை பிடிக்கவே முடியாது, ஏன்னா இந்த களி வந்து ரொம்ப சூடாக இருக்குது. இது அப்படியே வந்து நல்லா ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறம் தான் நம்ம
அந்த மாதிரி உருண்டை வந்து பிடிக்க முடியும். அதாவது முத்தன்னு சொல்லுவாங்க, உருண்டையை பிடிக்கிறதுக்கு அந்த மாதிரி பிடிக்க முடியும். இப்போ பாருங்க, நல்லா ஆறிடுச்சு, ஒரு கையில் வந்து தண்ணி நனைச்சிட்டு இந்த மாதிரி ஒரு கையளவுக்கு எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அது இந்த மாதிரி நல்லா உருட்டிக்கோங்க. என்னடா அளவு குறைஞ்சி போச்சுன்னு பார்க்குறீங்களா? எல்லாரும் சாப்பிட்டாங்க, நான் வீடியோக்காக கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ இந்த அளவுக்கு வந்து நீங்கள் ஒரு உருண்டை உருட்டிக்கோங்க. உருட்டிட்டு நம்ம சாப்பிடலாம். இது வந்து மோரில் கரைச்சி சாப்பிட முடியும், சிக்கன் கூட சாப்பிட நல்லா இருக்கும், கருவாடு குழம்பு, அதே மாதிரி மட்டன் குழம்பு கூட சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். இது எல்லாத்துக்கும் மேலே வந்து எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா செய்கிறது வந்து பாசிப்பருப்பை நல்லா வறுத்து அதை வந்து குழம்பு மாதிரி செஞ்சுட்டு வேக வச்சு பருப்பு குழம்பு செஞ்சுட்டு அது கூட வத்தல்லாம் போட்டு தாளித்து அந்த சைட் டிஷ் கொடுப்பாங்க எங்களுக்கு. ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் இந்த ராகி முந்தை பருப்பு கூட சாப்பிட்றதுக்கு. பருப்பினுடைய மணத்துக்கும் இந்த ராகி முந்தையினுடைய மணத்துக்கும் வந்து அவ்வளவு நல்லா இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இது பாருங்கள், இந்த மாதிரி தான் வந்து சாப்பிடுவாங்க. ஒரு முந்தை ஒரு உருண்டை எடுத்து பருப்பு கூட தொட்டு சாப்பிடுவாங்க. நீங்கள் எந்த விதமான சைட் டிஷ்ஷும் பண்ண முடியும். வெயிலுக்கு ஏற்ற அருமையான உணவு, மோர் கூடையும் கரைச்சி குடிக்க முடியும், உடம்புக்கு வந்து அவ்வளவு நல்லது. கண்டிப்பாக இந்த ராகி முதிய நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு எப்படி வந்திருந்துச்சுன்னு உங்களுடைய ஃபீட்பேக்கை கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மறக்காமல் ஸ்ரீனிவாசன் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தினந்தோறும் தினந்தோறும் திருமண விருந்து உங்கள் ஸ்ரீனிவாசன் சமையலில். தேங்க்யூ.